அஸ்லாம் அலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பர்வீன்ஸ் ரெசிபி புக் இன்றைக்கு நம்ம ரொம்பவே குயிக் அண்ட் டேஸ்டியான சண்டே ஸ்பெஷல் நெ நெய்சோடு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க இதுக்கு வந்து நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு ஆக்குறோம் பார்த்தீங்களா அந்த அரிசியில் தான் வந்து செய்வாங்க நம்ம பாஸ்மதி அரிசியில் செய்யும்போது ரைஸ் ஒரு ரொம்பவே வந்து ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ஒன்றரை மடங்கு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் கிளாஸில் இப்போ கிளாஸில் எடுக்கிறீங்கன்னா எத்தனை கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்றத வந்து அளந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு தண்ணி அளவுக்கு நல்லா வந்து பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுட்டேன் நான் வந்து எவ்வளோ நேரம் ஊற வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவேன் அவ்வளோதான் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் போல் எண்ணெயும் ஒரு நாலு டீஸ்பூன் போல் நெய்யும் விட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம முக்கால் கிலோ அரிசிக்கான அளவு சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து அரை கிலோ செய்கிறீங்க அப்படின்னா வந்து இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கிலோ செய்கிறீங்கன்னா அதிகம் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு நாலு ஏலக்காய் போல் சேர்த்துருக்கேன் போட்டு நெய்யில் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எண்ணெயோட நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடையே நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வந்து எண்ணெயோட நெய்யோட மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வெங்காயத்தை வந்து ஒரு பாதி பங்கு அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நெய் சொருல வந்து கண்டிப்பாக நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி வெங்காயம் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் சறு செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள் அது சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் ஆனால் பிரியாணியில் கண்டிப்பாக கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிடவே கூடாது இப்போ வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் வெங்காயம் வந்து நமக்கு லைட் ப்ரௌன் ஆகுது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இதில் ஒரு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன் போட்டு இதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இன்னுமே நமக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் தாளிக்கும் போதே இப்போ இது கூடையே அதே அளவுக்கு புதினா ஒரே ஒரு கையளவுக்கு புதினா உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுரலாம் இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய தக்காளி வந்து ஒன்றே ஒன்று மட்டும் போட்டுக்கிறேன் ரெண்டு வெங்காயத்துக்கு ஒரே ஒரு தக்காளி வந்து போதும் ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு ஒரே ஒரு பெரிய தக்காளி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இந்த நெய்ச்சொரு ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு வாட்டி இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் அதை வந்து நான் எடுக்க வர கிளிப் வந்து எடுக்க மறந்துவிட்டேன் ஸோ மறக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி பச்சை வாடலாம் போய் வந்துடுச்சு இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த பவுலில் வந்து அரிசி அலந்திங்களோ அதே பவுலில் தான் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலுக்கு ஒன்றரை ஒன்றரை மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் நம்ம வந்து முக்கால் கிலோ எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றியாச்சு இதுக்கு வந்து நான் இந்த பவுலில் ஒரு ரெண்டரை பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் நீங்கள் கிளாஸில் அலர்ந்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி போதும் அதுக்கு மேலே ஊற்றாதீங்க இப்போ இதை நல்லா மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் நல்லா வந்து இந்த மாதிரி பாயில் ஆகி வரணும் இப்போது இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துலேருந்து கால் மணி நேரம் ஊறி இருக்கும் நம்ம தாளிக்கிற டைம் தான் வந்து அரிசி ஊறினாலே போதும் அப்போ தான் உடையாமல் நல்லா தனித்தனியாக நமக்கு வரும் இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டி உள்ளே சேர்த்து ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம இதை மூடிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு உப்பு எப்போவுமே ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அப்போ அரிசி வெந்து வரும்போது உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம குடிச்சு பார்க்கும் கொஞ்சம் லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அரிசியும் தண்ணியும் வெந்து வரும்போது கரெக்டாக ஆயிடும் ஸோ கண்டிப்பாக உப்பு வந்து இந்த இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி எனக்கு வந்துடுச்சு தண்ணியும் அரிசியும் இந்த மாதிரி சமமாக இருக்கும் போது நம்ம வந்து தம் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து உப்பு செக் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து உப்பு கம்மியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து மேலே ஊற்றி விட்டுட்டு இதை மூடிட போகிறேன் அவ்வளோதான் நம்ம நெய்ச்சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வந்து சிம்மில் வச்சு மேலே வெயிட் வச்சு தம்மில் போட்டுடலாம் இப்போ நான் பத்து நிமிஷக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்